ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹை. சிம்பிளா நம்ம வீட்டுல நடந்த எங்க வீட்டு கல்யாணம் பிளாக் தான் இன்னைக்கு பாக்க போறீங்க. நிறைய பேர் ஷார்ட்ஸ் பாத்துட்டு அந்த ஜுவல்லரி பத்தி சாரி பத்தி எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கேட்டவங்களுக்காக சில டீடைல்ஸ் நல்லா சொல்றேன், வாங்க பாக்கலாம். பெரிய கலையில நாங்க 4:30 எந்திரிச்சோம். கிளம்பி தூக்கத்துல வளைஞ்சு ஒரு வழியா கிளம்பிட்டேன். இது வந்து புது பட்டு சாரி. இது வந்து பாத்தீங்கன்னா நான் காஞ்சிபுரம்ல எடுத்த பட்டு சாரி. காஞ்சிபுரம்ல எடுத்தது இதே கலர்ல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாரல் ஃபிளாரலா இருக்கும் ஒரு மாதிரி. இதே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்ட் டிசைன்ல கொஞ்சம் இதே ஷேட்ல வந்துட்டு குமரன் சில்க்ஸ்ல எடுத்ததும் இருக்கு. அது தனியா வேற மாதிரி பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிருக்கேன். இது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரம் காஞ்சிபுரம் தான். பிளவுஸ் இப்பதான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிருக்கேன். இதுக்கு இந்த சாரிக்கு சம்பந்தமே இல்லாம கிரீன் போட்டிருக்கேன் நினைக்காதீங்க. இதுக்கு கிரீன் தான் வந்துச்சு. ஏன்னா இதுல பாத்தீங்கனாலே தெரியும் பாருங்க, கிரீன் கலர்ல கோசுவம் அது என்னது இது குட்டி குட்டியா தொங்குதே டாசல்ஸ், அதுல வந்து கிரீன் இருக்கு இல்லையா. இந்த பிளவுஸே கிரீன் தான் பட்டுல கொடுத்திருந்தாங்க. சோ இந்த மாதிரி நல்லா ஹெவி சீக்வன்ஸ் ஒர்க் வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணிருக்கேன். இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணிருக்கேன். சரண் குட்டி மாம் மாம் விளையாடிட்டே இருந்தான், நல்லா இருந்துச்சு. பேக் நெக் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிருக்கேன். நல்லா ஹெவி ஒர்க்காவே ஒரு பிரைடல் கலெக்ஷன் எப்படி இருக்கும் ஒரு ஆரி ஒர்க் அந்த மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு சொன்ன மாதிரி ஒரிஜினல் பட்டு புடவை. அண்ட் வந்து ஜுவல்லரி வந்து இப்ப ரீசன்ட் டைம்ல செட்டா அப்படியே மொத்தமா கோல்டு ஜுவல்லரி வாங்கியிருந்தேன் இல்லையா, அது ஃபுல் செட் வந்து இது எல்லாமே அந்த ஃபுல் செட் தான். பேங்கிள்ஸ் ஃபுல் செட் அதே தான் போட்டிருக்கேன், அதுதான் போட்டிருக்கேன். ஜிம்காவும் இப்ப ரீசெண்டா வாங்கினது. இது எல்லாமே நியூ கோல்டு ஜுவல்லரி செட். இது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் இயர்ரிங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன், கொஞ்சம் பார்ட்டி வேர்க்கு ஏத்த மாதிரி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கு போடுற மாதிரி. அவ்வளவுதான், நாங்க தயாராயிட்டோம். ஃபேமிலியா கிட்டத்தட்ட ஒரே கலர்ல மேட்ச் பண்ணிருக்கோம். ஷர்வின் ரொம்ப சோர்வா உட்கார்ந்துருக்காரு. இங்க வாடி தரணும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் அவருக்கு பிடிக்கல, அவருக்கு ஜிகுஜுகா ட்ரெஸ் எல்லாம் பிடிக்காது. அதனாலதான் நாங்க வந்து இந்த மாதிரி பிரிண்டர் எடுத்தோம். இந்த உடம்புக்குள்ள குத்துற மாதிரி இந்த ஷைனியா சம்கி அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப டீசென்டா எடுத்தோம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷைனி எல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி. ஏண்டி குத்துடா உனக்கு, சீரியஸ்லி நல்ல இந்த காதி காட்டன் எப்படிங்க இருக்கும் அந்த மாதிரி துணி தாங்க பாத்துதாங்க குழந்தைக்கு நம்ம வாங்குவோம், அப்படிதான் வாங்கியிருக்கோம். அவனுக்கு அந்த இந்த எம்ப்ராய்டரி இருக்கிறதுனாலயோ ஒரு ஃபீல் அவனுக்கு. இன்னும் ரெண்டு மூணு ட்ரெஸ் எல்லாம் ட்ரையல் பார்த்துட்டு வேணாம்னு சொல்லுவோம். சிரிடி தங்கம் தனியா பார்த்தா அழகா இருக்க ஷர்வின்னு சொல்லுவான். எல்லாரையும் பார்க்க போறேன், ஹாப்பியா இல்லையா? அதுக்கு மட்டும் ஹாப்பியா. சரி ஓகே, கல்யாணத்துக்கு போலாம், எல்லாரையும் காமிக்கிறேன், வாங்க பாக்கலாம். திருப்போரூர் முருகர் கோயில்ல தான் சிம்பிளா கல்யாணம் வந்து பிளான் பண்ணிருந்தாங்க. காலையில 7:30 முகூர்த்தம், 45 கல்யாணம் அன்னைக்கு வந்து அந்த கோயில்ல இருக்கு, சீக்கிரம் வந்துருங்கன்னு சொன்னாங்க. நாங்க கரெக்டா அன்னைக்கு ஷார்ப்பா டைமுக்கு போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஏர்லியரா போயிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்க நிறைய பேர் புது புது கல்யாண பேர்ஸ் வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தோம். அப்படி இப்படின்னு போய் நின்றுட்டோம், எல்லாரும் ஃபேமிலியில பேசிக்கிட்டோம். இனிமே எந்த வேண்டுதலா இருந்தாலும் நம்ம வந்து கோயில்ல கல்யாணம் வைக்கவே கூடாது, குழந்தைங்க எல்லாம் பாவம் அப்படின்ட்டு நல்லா வேர்த்து தள்ளிடுச்சு. கூட்டம் வேற, ஒரே கூட்டம் நெரிசலா இருந்தது. பெரிய கோயில் இல்லையா, அப்ப கூட இடமே இல்ல உள்ள அந்த அளவுக்கு கூட்டம்னு சொல்லலாம். சிம்பிளா கல்யாணத்தை வந்து க்ளோஸ் ரிலேட்டிவோட முடிச்சிட்டோம். இது வந்து சண்டே அன்னைக்கு அர்லி மார்னிங் கல்யாண முகூர்த்தம் வந்து முருகர் கோயிலையும், மறுநாள் வந்து ஈவினிங் மண்டே அன்னைக்கு ரிசப்ஷன் வந்து மண்டபத்திலயும் வச்சிருந்தாங்க. மாமியாரோட சிஸ்டர்ஸ் தான் அவங்க ரெண்டு பேருமே, பொண்ணு மாப்பிள்ள இவங்க தான். கல்யாணம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோடைய சித்தி பொண்ணு அவங்களுக்கு தான் கல்யாணம், ஜியோடைய கசனுக்கு கல்யாணம். ஒரே வேர்வையா இருந்தது, குழந்தைங்களாம் விசிறி விட்டுட்டு இருந்ததுல நாங்க வந்து நிறைய போட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல, கூட்டமா இருந்துச்சு ஜே ஜேன்னு. கல்யாணத்தெல்லாம் முடிச்சு சாப்பிட்டு கிஃப்ட் மதியானமா வீட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். தனியா நம்ம கூட வந்துட்டா, ஏன்னா ஃபங்க்ஷன்ல வந்து மத்தவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்க. கோவில்ல தான் கல்யாணம், ரிசப்ஷன் வந்து நாளைக்கு மண்டபத்துல வந்து ரிசப்ஷன். ஸோ ஒரே வெயிலா இருக்கவே குழந்தைங்க தாங்கல, ஸோ குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துட்டோம் நாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு, மதியானம் லஞ்ச் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஏதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா, பால்கனில இருந்து நான் காட்டுவேனே கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்கன்னு. அந்த கோயில்ல வந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் அழகான காலையில நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. நல்லா ஜே ஜே ஜேஜன் கூட்டமா வேற இருந்துச்சு. உங்களுக்கு அந்த கோயிலும் காட்டுறேன், நீங்க கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க. கும்பாபிஷேகம் ஆயிருக்கு, இருந்த இடத்துல இருந்து நீங்க சேவிச்சுக்கோங்க. நான் வந்து அவசரடி ஏதாவது ஒண்ணு சமைக்கணும்னா நம்ம சமைப்போம், டக்குனு ஒரு ரசம் ஆம்லெட்டுன்னு வரும் வித் நான்வெஜ்ஜா இருந்தா. வெஜ்ஜா இருந்துச்சுன்னா சாம்பார் உருளைக்கிழங்கு பண்ணி அப்படின்னு அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க முருகா கத்திரிக்காய் கொதிச்சுட்டு இருக்கு, இதுல வந்து பருப்பு இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, ஏன்னா சர்வன் தனியா இருக்காங்க, பருப்பு போட்டு அவங்களுக்கு வந்து நெய் விட்டு கொடுக்கலாம். அதனால அவங்க ரெண்டு பேருக்கு ஏத்த மாதிரி இருக்கட்டமேனு செய்யறோம். அவ்வளவுதான், தக்காளி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பழுத்த தக்காளியா தேடி எடுத்து இங்க வச்சிருக்கேன். கும்பாபிஷேகத்தினால கீழே வந்து நிறைய புது புது கடை எல்லாம் போட்டிருந்தாங்க. அங்கிருந்து குழந்தைங்களுக்கு பலூன் வாங்கி கொடுத்தோம், நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. சமைச்சு சாப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து விளையாடிட்டு டிவி எல்லாம் பாத்துட்டு அப்புறம் தூங்கலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் நாங்க. அன்னையிட ரொம்ப ஹாப்பியா போனுச்சு. கடகடன் சமையல் முடிச்சாச்சு, நல்லா சுட சுட சாதம்,
வெள்ளெல்லாம் அலைஞ்சிட்டு வந்திருக்கோமா, ஆர்லி மார்னிங் எழுந்திரிச்சாதான் குக்கர்லயே வச்சுட்டேன் இன்னைக்கு சாதம். உருளைக்கிழங்கு தனியாலாம் இருக்கிறதுனால காரம் இல்லாம நான் வந்து வறுவல் வந்து செஞ்சிருக்கேன். நல்ல தக்காளி ரசம், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், அப்புறம் குறிச்சிக்க மொறி முறை அப்பளம். தாராளமா ரெண்டு வாட்டி நான் ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீட்டு சைடு அம்மா வீட்டு சைடு கல்யாணத்துக்கு போகும்போது அழகா இருக்குமோ இல்லையோ, மாமியார் வீட்டு சைடு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம அழகா போனோம், உன் மருமக என்னப்ப அழகா இருக்கப்ப அப்படின்னு சொல்ல நினைப்போம் இல்லையா, அதெல்லாம் மொக்கையா போயிடக்கூடாது. அதனால இதெல்லாம் மூஞ்சில போட்டு தேய்ச்சி அழகாக்கி, அண்ட் நிஜமாவே இதெல்லாம் எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அதனால ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். சமையல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா ஒரு குளியெல்லாம் போட்டு வந்தேன், அதனாலதான் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணா திருப்பி பாருங்க நலஞ்ச போயிடுச்சு. நேத்து வர ஃபுல்லா மேக்கப்ல இருந்தேன், இன்னைக்கும் நான் மேக்கப்ல இருக்க போறேன். கண்டிப்பா மேக்கப் நிறைய பண்றீங்கன்னா மேக்கப்பை கரெக்டா ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கின் கேர் ஒழுங்கா பண்ணுங்க, அப்பதான் நல்லது. மேக்கப் எவ்வளவு எவ்வளவு ஃபேஸ்ல நீங்க போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்கின் கேர் பண்ண வேண்டியது அவசியம். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் குட் வைப்ஸ்ல இருந்து ரோஸ்ஹிப் சீரம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் காமிச்சிருந்தேன், ரீசெண்டா நான் இந்த சீரம் யூஸ் பண்றேன், ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. கொரியன் ஸ்கின் மாதிரி நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்கணும் அப்படின்னாக்கா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த சீரம் வந்து ரொம்ப பிஸ்கு பிஸ்கு வழுக்கு வழுக்குலாம் இருக்காது, ஆனால் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், ஒரு ஷைன்னஸ் வந்து கொடுக்கும். ரெகுலரா நான் யூஸ் பண்றதுனால என்னோட ஸ்கின் வந்து இப்ப ட்ரையாவே இருக்கிறதே இல்லை, அந்த பிரேக் அவுட்ஸ் எல்லாம் என் ஸ்கின்ல இல்லவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது குட் வைப்ஸ்ல இருந்து ரோஸ்ஹிப் கிரீம் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போறேன். நல்ல ஒரு ரோஸ் பெட்டல் வாசனை வந்து கமகமன்னு இருந்தது, அதை நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போறேன். எப்பவுமே ஒரு கிரீம் நீங்க எப்படி அப்ளை பண்ணுவீங்க அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கின் கேர் பண்ணும்போது ஃபேஸ் நெக்கு காதுன்னு நீங்க எல்லாத்துக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அதை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது கார்த்தி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்பார்க்லிங்கான நல்ல ஒரு க்ளோயான ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. அவ்வளவுதான் ஸ்கின் கேர் பண்ணிட்டேன். பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸஸ் தெரியும். 1 week 2 week கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ட்ரெமெண்டஸான டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு 2-3 minutes அப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல நல்லா இது எல்லாமே அப்சர்வ் ஆயிரும், பிஸ்கு பிஸ்கு வழுக்கு வழுக்குன்னு இருக்காது. இனிஷியலா அப்படி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஏன்னா சீரம் போட்டுருக்கனால, ஆனால் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நார்மலா ஆயிரும். ஸோ நார்மலா என்ன மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்லாம் இருந்துச்சுன்னா அந்த க்ளோவே இருக்காது. இந்த மாதிரி நீங்க ஸ்கின் கேர் பண்ண ஸ்கின்ல உள்ள இருந்து நேச்சுரலா உங்களுக்கு வந்து அந்த க்ளோ கிடைக்கும். நல்லா ஒரு கொரியன் ஸ்கின் லுக் மாதிரி இந்த செலிபிரிட்டி ஸ்கின் லுக் வந்து உங்களோட ஒரு ஸ்கின்ன வந்து கொண்டு வந்துட முடியும், அந்த கிளாசி ஸ்கின் வந்து கிடைச்சிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்ல நீங்களும் வாங்க லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட் வைப்ஸ் உடைய எந்த ப்ராடக்டா இருந்தாலும் ரெண்டு ப்ராடக்ட் நீங்க வாங்கினா ரெண்டு ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். பை டூ கெட் டூ ஃப்ரீ வந்து இன்னைக்கு மட்டும் 8 September மட்டும் அது அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு வாங்கினீங்கன்னா பை டூ கெட் டூ ஆஃபர்ல வாங்கி காசை மட்டும் பிடிக்க முடியும். அதுக்கு தேவையான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்க, செக் பண்ண மறக்காதீங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்லீப் பண்ண போறேன், ஏன்னா ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் நல்லா கேர் பண்ணிருக்கேன், கொஞ்ச நேரம் நான் அப்படியே ரிலாக்ஸ் பண்ண போறேன். ஈவினிங்கா நான் சூப்பரா கெட் ரெடி ஆயிட்டு உங்களுக்கு வந்து ஈவினிங் ரிசப்ஷன் லுக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரிசப்ஷன் பார்ட்டியை உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். A few moments later. Friends, function card ready ஆயிட்டேன். இன்னைக்கு வந்து ரிசப்ஷன் அப்படின்றதுனால லெஹெங்கா போட்டு ரெடி ஆயாச்சு. இந்த லெஹெங்கா வந்து நார்மலா யூஸ்வலா இருக்கக்கூடிய லெஹெங்கா டைப் கிடையாது, இது கொஞ்சம் இப்படிதான் இருக்கு. இது கொஞ்சம் பேட்டர் டைப் பிளவுஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபேட்டியா காமிக்குதான் என்னன்னு தெரியல. பட் பேட் ரிமூவ் பண்ணலாமா அப்படின்னு நான் வந்து டெய்லர் கிட்ட கேட்கும் போது, இல்ல கச்சன் போய் உட்காராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, அதுல ப்ரொபோர்ஷனே மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸ்டிச்சிங் எல்லாம் பார்த்துட்டு ஸோ அப்படியே விட்டுரலாம் அப்படின்ட்டாங்க. இது வந்து இன்ஸ்டோர்ல எடுத்த லெஹெங்கா, இது எடுத்து 2-3 years இருக்கும். நான் மொத்தமா சில ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் வீடியோல சொல்லியிருந்தேன், அதுல எடுத்த லெஹெங்கா தான் இது. சின்னதா இந்த பிளவுஸ் மட்டும் நான் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணேன், ஸ்லீவ்லெஸ்ஸா வந்துச்சு எனக்கு, ஸ்லீவ் அவங்களே கொடுத்தாங்க அட்டாச் பண்ணி. குட்டி குட்டி ஆல்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன ஆல்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா, இது ரொம்ப டீப் நெக்கா இருந்தது, லைட்டா கிளிவேஜ் தெரியற மாதிரி இருந்தது. அதனால நான் இங்க வந்து கொஞ்சம் அந்த ஆரி ஒர்க் மாதிரி பண்ணி இந்த பேட்ச் வந்து நான் இங்க வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கேன், அசிங்கமா தெரியாம இருக்கிறதுக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கணும் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போனா அப்படின்ட்டு. என் முதுகு வந்து ரொம்ப பெரிய பிராட் முதுகு, இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த நெட் இருக்கு இல்லைங்களா, இந்த நெட் ஃபுல்லா நான் கொடுத்தேன், ரொம்ப ஓப்பனா பான் இருந்தது. சோ ஜி நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, வீட்டுல எல்லாருமே நல்லாதான் இருக்குன்னா, இல்ல எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ஆரி ஒர்க் பண்ணி அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் பண்ணி கொஞ்சம் நெட் வந்து அதை கொடுத்துருந்தேன்.
மற்றபடி இதுக்கு வந்து நார்மல் பாந்தனி துப்பட்டா தான் இதுக்கு வருது. இந்த பிளவுஸ்க்கு வந்து ஹூக்லாம் கிடையாது, சைட்ல ஜிப்ஸ் வரும். இந்த ஸ்கர்ட்லயுமே சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிப் வரும். இது இன்னும் இறக்கமா தான் போடணும், வயல் தெரிய போகுது அப்படின்றதுக்காக ஏத்தி மேல ஜெமினி கணேசன் பேண்ட் மாதிரி போட்டிருக்கேன். ஒரு மூணு நாலு லேயர்ஸ்க்கு வந்து உள்ள கிளாத் கொடுத்துருக்காங்க, கேன் கேன் கொடுத்துருக்காங்க. அதான் புஃப் இருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு லேயர்ங்கன்னு சொல்லலாம். நல்லா ஃப்ளோயா இருக்கு, ரொம்ப ஃபேட்டியா காமிக்காது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய லேயர்ஸ் இருக்கனால கொஞ்சம் பெருசா காமிக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு வந்து ஜுவல் பேர் பண்றதுக்கு நான் ஃபுல்லா எல்லாமே கொஞ்சம் ஸ்டோனா போயிடலாம், ரொம்ப கோல்டிஷா வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ எல்லாமே ஸ்டோன் ஜுவல்லரியா போட்டிருக்கேன். என்கிட்ட இருந்த கோல்ட்ல என்னென்ன ஸ்டோன்ஸ் இருந்துச்சோ அந்த ஸ்டோன் எல்லாம் வந்து நான் பேர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ட்ரெஸ் நான் இன் ஸ்டோர் வேலச்சேரியில தான் வாங்கியிருந்தேன். அன்னைக்கு பார்த்த எல்லாருமே அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என் மாமியார் வந்து ரொம்ப அழகா இருக்குமா ட்ரெஸ் சொல்லியிருந்தாங்க. மெஹந்தி அழகா இருக்கான்னு சொல்லுங்க. அவசர அவசரமா போட்டேன், இந்த கையில நான் தான் போட்டிருக்கேன். இது வந்து ஜி போட்டு விட்டாங்க, ரொம்ப நேரம் கையெல்லாம் நடுங்கி நடுங்கி ஃபர்ஸ்ட் டைம் மெஹந்தி போடுறாங்க, போட்டு விட்டாங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. அவங்க வீட்டுக்காரர் போட்டு விட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட இதுதான் அழகா இருக்கு, ஏன்னா அவரு போட்டு விட்டதுனால நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. போட்டோஸ்ல பாத்திருப்பீங்க, கல்யாணத்துக்கு மூணு பேருமே ஒரு மாதிரி மெஜந்தா ஐஷ் ரெட்டிஷ் அந்த ஃபேமிலியில போயிருந்தோம். ரிசப்ஷனுக்கு மூணு பேருமே ப்ளூ கலர்ல வந்து கிளம்பி இருக்கோம். ஜி வந்து ஏற்கனவே இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. சர்வன் குட்டிக்கு மட்டும் இப்ப புதுசா எடுத்தோம். இது ஜெயச்சந்திரன்ல தான் எடுத்தோம், நல்ல டீலுக்கு கிடைச்சது. மால்ல எல்லாம் எடுத்தா நிறைய காசாவது. ஜெயச்சந்திரன்ல ஏன்னா இந்த தெனம் மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரெச்சபிள் ஜீன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. போட்டிருக்கிறதே தெரியல, வெயிட்டாலாம் இல்ல, காத்து நல்லா போற மாதிரி லெகின் மாதிரி ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலா இருந்தது, கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நான் வளர்ந்தேன். சரி ஓகே, ஜெயச்சந்திரன்ல நல்ல துணியும் இருக்கு, கொஞ்சம் காஸ்ட்லியான துணிக்கு காசுக்கு சம்பந்தமே இல்லாம வர்த் இல்லாத துணிகளும் இருக்கு, காசுக்கு ஏத்த மாதிரி வர்த்தான துணியா இருக்கு. கொஞ்சம் நம்ம தேடி எடுக்கணும் கரெக்டா, இந்த காசுக்கு இது கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்து எடுக்கணும், நம்ம தான் அதை உஷாரா எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்தா ஜெயச்சந்திரன் பள்ளிக்காரனால நல்லாதான் இருக்கு. சர்வனுக்கு சூப்பரா ட்ரெஸ் வந்து அமைஞ்சிருச்சு, ஒரு சின்ன ஸ்னீக்கர்ஸ் போட்டுட்டு கிளம்பிட்டாரு. அவருக்கு கூலா அந்த கண்ணாடியுமே இப்ப வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்டர் செட் ஆயிடுச்சு. நேத்து ட்ரெஸ்ல வந்து பாத்துருப்பீங்க, எவ்வளவு சோகமா இருந்தா, இன்னும் எவ்வளவு இருக்கு, அவன் ஹாப்பியா இருக்கான். இந்த மாதிரி ட்ரெஸ் தான் அவனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாவும் பிடிச்சிருக்கு. சோ ஃபேமிலியோட நாங்க கிளம்பிட்டோம். வீட்டுல எல்லாருமே நிறைய பேர் இந்த மாதிரி நாங்க ரெடி ஆகி போகும்போது அக்கா திருஷ்டி சுத்தி போடுங்க அக்கான்னு சொல்றீங்க. உங்க எல்லாருமே அந்த மாதிரி சொல்றவங்களுக்காக அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து நாங்க உடைச்சிட்டோம். சோ நாங்க போயிட்டு வந்துடுறோம், வாங்க பாக்கலாம். அன்னைக்கு வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் டேன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் ஜி ஷர்வின் மூணு பேருமே மேட்சிங் மேட்சிங்கா இருந்தோம். என் மாமனாரும் மாமியாரும் பாருங்களேன், ப்ரௌன் ப்ரௌன் மேட்சிங்கா இருந்தாங்க, மேட்சிங் மேட்சிங்கா. என் நாத்தனார் வீட்டுக்காரர் கூட பாத்தீங்கன்னா அன்னைக்கு எல்லோல வந்துட்டு அந்த கோல்டன் இஷ் கலர்ல வந்து மேட்சிங்கா இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் மேட்சிங் மேட்சிங்கா அன்னைக்கு பேர் இருந்தது பார்க்கும்போது ஒரு ஹாப்பியா இருந்தது. புது கல்யாண பொண்ணு மாப்பிளைக்கு உங்களுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் வந்து கொடுங்க. ஜியோட கசின் சிஸ்டர் இவங்க, மொத்தம் மூணு கசின்ஸ் வந்து ஜிக்கு இருக்காங்க. இவங்க வந்து மூத்த கசின் சிஸ்டர், அடுத்து ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து இப்போதான் காலேஜ் படிச்சிருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து இப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இவங்க வந்து சூர்யாவுடைய சின்ன டாட்டர். சூர்யாவை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, ஜியோடைய தாய்மாமா பிள்ளை. இவங்க பேர் பவ்யா. என் கூட பேசிட்டு இருக்காங்க இல்லையா, பின்னாடி இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ஜியோடைய தாய்மாமா, இவங்க வந்து அவங்களோட ஒய்ஃபு. மருதாணி பார்த்துட்டு எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. மருதாணிகளை எல்லார்ட்டையும் நான் காமிச்சிட்டு இருந்தேன், அவங்களும் பார்த்துருந்தாங்க. மாமியார் இருந்தா ஐய் நல்லா இருக்கே மருதாணின்னு அவங்களுக்கு நான் காமிச்சேன். ஸோ மருதாணி பற்றி ட்ரெஸ் பற்றி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே இப்படின்னு தான் என் நானும் என் மாமியாரை பேசிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். என் நாத்தனார் வந்து என் அண்ணன் போட்ட மருதாணி தான் அழகா இருக்கவங்க, நீங்க போட்டதை விட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியும், நீ அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இவங்க வந்து என் நாத்தனாருடைய ஹஸ்பண்ட், நான் டான்ஸ் பண்ண போறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்ட்டு சரி வேடிக்கை பார்க்கலான்னு போனோம். அவர் ஆடுவாரு, நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் நாங்கள் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்ததுனால வீடியோ வந்து எடுக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே நாங்கள் எல்லாருமே டான்ஸ் ஆடணும். ஜியோடைய அத்தை, என்னுடைய மாமா, என்னுடைய நாத்தனார், குழந்தைங்க, ஜி எல்லாருமே சேர்ந்து, ஜியோட பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஆட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் சேர்ந்து ரவுண்டு கட்டி ஆடிட்டு இருந்தோம். ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோடைய கடைசி தங்கச்சியோட ஃப்ரெண்டு, கடைசி தங்கச்சி தான் அந்த ரெட் கலர் தாவணி. அவங்க ஸ்கூல் 12th படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களோட ஸ்கூல்மேட். அவங்க கேர்ள்ஸோட சேர்ந்து ஆடிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அவங்களோட ஆடிட்டு இருந்ததுக்கப்புறம் பெரியவங்க எல்லாம் உள்ள ஜாயிண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜி ஜியோட கசின்ஸ், ஜியோட சிஸ்டர் எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஆடிட்டு இருந்தோம். அதை வீடியோவா எங்களால் எடுக்க முடியல, ஏன்னா எல்லாருமே உள்ள டான்ஸ் ஆடிட்டு இருந்ததுனால வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை அன்னைக்கு. ஜி எனக்கு கையில மருதாணி அன்னைக்கு வச்சு விட்டது ரொம்பவே ஸ்பெஷல். அண்ட் ஃபேமிலியா பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணியிருந்தோம், அது நல்லா இருந்தது. கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சது, ரிசப்ஷனும் நல்லபடியா முடிஞ்சது. என்னுடைய சிஸ்டர்ஸ் கேசி ஃபேமிலியன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கொடுத்துருப்பீங்க, அதுக்கு மனமார்ந்த நன்றிகள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து கஷ்டமாக்கி நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.